Hi friends, in this video, we will cut baby cloth diaper and cut and stretch. First, we will cut the inch square shape. This is the rend piece, rend layer. This is the side of the side. This is the opposite side. Open the side. This is the rend அதே கொஞ்சம் தள்ளி மேல ஒரு 6 இன்ச் அளவுக்கு அதே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் சென்ட்ரா ஒரு மார்க் 6 இன்ச்க்கு பண்ணிக்கினேன் இது வந்து எக்ஸஸா இருக்கு அதனால அத கட் பண்ணி போட்டுறேன் கிராஸா இருக்குன்றதனால அடுத்து தான் மேல வந்து இடுப்பு சுற்ற அளவுக்கு அங்க வந்து நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் 6 இன்ச் மார்க் பண்ண இடம் வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கறேன் அடுத்து தான் சென்டரா அந்த 6 இன்ச் மார்க் பண்ணதுல இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணோம்லங்களா அங்க வந்து ஒரு வளைவா அது வந்து நான் வளைவா வரையி விட்டுக்கறேன் அதே மாதிரி கீழ் பக்கத்துலயே இந்த மாதிரி வளைவா வரையி விட்டு அந்த ஷேப் வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனல்ல வீடியோ இருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்க பாருங்க கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஷேப்ல தான் இருக்கும். இதல ரெண்டு லேயர் இருக்குங்களையா அத நான் ஒன்னு எடுத்து வச்சிட்டு ஒரு லேயர்ல வந்து நான் இப்போ சென்ட்ரா வந்து பீஸ் வந்து அட்டாச் பண்ண போறேன். இந்த மாதிரி வந்து காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த நல்ல தண்ணி உறிஞ்சிர மாதிரி அந்த மாதிரி சாஃப்ட்டான கிளாத்தா எடுத்துக்கோங்க. அத எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. மடிச்சு கொஞ்சம் திக்கான லேயரா அந்த மாதிரி சென்ட்ரா வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இத வந்து நான் சுத்தியுமே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இதில வந்து சென்ட்ராவும் ஒரு தையல் போட்டுக்கறேன் நானு இப்போ இது நம்ம சென்ட்ரா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதோம் அந்த பீஸோட இத வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு லேயரையும் அட்டாச் பண்ணிக்கலாம் ராங் சைடு வந்து வெளியில தெரியற மாதிரி ரெண்டு பக்கமும் ராங் சைடு வெளியில தெரியற மாதிரி 1/2 இன்ச்க்கு வந்து நானு தையல் போட்டுக்கறேன் இந்த ஷேப்ல மட்டும் போட்டுக்கற அந்த இடுப்பு சுற்ற அளவுக்கு அங்க வந்து நம்ம வந்து பீஸ் அட்டாச் பண்ணனும் அந்த இடுப்புக்கு அதனால அதை விட்டுட்டு இந்த பக்கம் வரைக்கும் நான் இத 1/2 இன்ச்க்கு ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் இது போல ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதும் சுத்தி வந்து நான் அர்க்கத் பண்ணி விட்டுக்கறேன் நம்ம வந்து திருப்பும் போது ஷேப் நல்லா வரும்ன்றதுக்காக நான் வந்து ஃபுல்லாவே சுத்தி கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் அப்படியே திருப்பிக்கிறேன் இத பாருங்க இத திருப்பிட்டேன் இதல வந்து 1/2 இன்ச்க்கு வந்து நான் ஃபுல்லா தையல் போட்டு எடுத்துக்கறேன் Guide அளவுக்கு ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் நானு இத ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதோ நம்ம இடுப்பு பகுதியில் வந்து பீஸ் அட்டாச் பண்ணனும் இப்போ வந்து எக்ஸஸா இருக்கதை நான் கட் பண்ணி போட்டுறேன் பீஸ் வந்து அட்டாச் பண்றதுக்காக நான் 1 இன்ச் அளவுக்கு இத கட் பண்ணி வச்சிருக்கேன் சென்டர் மார்க் பண்ணி அதை அர்க்கத் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அந்த பீஸோட இத வந்து கைட் அளவுக்கு வந்து நான் ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சென்டரா ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கறேன் கைட் அளவுக்கு அடுத்ததா ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி மடிச்சு நம்ம வழக்கமா ரோப்லாம் ஸ்டிட்ச் பண்ணுவோம் இல்லீங்களா அந்த மாதிரி மடிச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் இந்த பீஸ் வந்து சென்ட்ரா ஜாயின்ட் பண்ண இடத்துல அழகா இந்த மாதிரி மடிச்சு நாங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எண்ட்ல மடிச்சு அதாவது அந்த மடிப்பு அப்படியே மடிச்சு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கறேன் ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க இது ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சாச்சு நம்ம வந்து உள்ள பீஸ் வந்து அட்டாச் பண்ணோம் இல்லீங்களா அது வந்து இந்த பக்கம் தான் தெரியும்
அதுக்கு பேக் சைடில் வந்து நம்ம இப்போ பீஸ் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் லென்த்தாக 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி இந்த ரோப் மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இதை வந்து ஒரு 2.5 இன்ச் இல்லை 3 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்க்கு விட்டுட்டு இதை மடித்து நல்லா டேக்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த பீஸையும் பக்கத்துலேயே வச்சு கொஞ்சம் கேப் விட்டு அதையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழ்ப்பக்கமும் அதை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ரோப் கட்டும் போது வந்து அதை உள்ளே விட்டு கட்டுற மாதிரி வரும், அதுக்காக தான் இதை ஸ்டிச் பண்ணுறோம். இது ஸ்டிச் பண்ணி முடித்ததும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேபி கிளாத் டைப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. பேபிஸ்க்கெலாம் இந்த மாதிரி நம்மளே ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது போல் நிறைய ஸ்டிச் பண்ணி என்னோடய பேபிக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்ட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.